அனைவருக்கும் வணக்கம். 11th புக்கு எக்கனாமிக்ஸில் ஊரக வேலையின்மை என்ற டாபிக் இருக்குங்க, ஊரக பொருளாதாரம் என்ற பாடத்தில் இருக்குது. நம்ம குரூப் 2 மெயின்ஸுக்கு வேலையின்மை, வறுமை, வறுமை ஒழிப்பு திட்டங்கள்லாம் சிலபஸ் ஓகேவா. ஊரக வேலையின்மை ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன், நம்ம வந்து எக்ஸாமுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய க்வெஸ்சன் இது ஓகேவா. இது குறித்து இந்த காணொலியில் பார்க்கலாம். ஊரக வேலையின்மை, பொதுவாக வேலையின்மை அதற்கான வரையறை என்னென்னு பாருங்கள். நாட்டில் நிலவும் கூலி வீதத்தை ஏற்றுக்கொண்டு தனிநபர் வேலை செய்ய விருப்பமும் திறமையும் இருந்தும் வேலை கிடைக்கப்பெறாத நிலை. நாட்டில் நிலவும் கூலி வீதத்தை ஏற்றுக்கொண்டு தனிநபர் வேலை செய்ய விருப்பமும் திறமையும் இருந்தும் வேலை கிடைக்கப்பெறாத நிலை தான் வேலையின்மை. வேலையின்மை ஒரு ஈக்குவேஷன் மூலமாக சொல்கிறாங்க பாருங்கள், உழைப்பாளர் சக்தி மைனஸ் உழைப்பு சக்தி. ஸோ வேலையின்மையால் மனித வளம் வீணாகிறது, வேலையின்மை பொருளாதார முன்னேற்றத்தை பாதிக்கும். இதெல்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது அங்கே எழுதுறதுக்கு. ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதினால் போதுமானது. புள்ளி விவரம், அக்டோபர் 4, 2016 படி ஊரக வேலையின்மை 7.8%, நகர்ப்புற வேலையின்மை 10.1%, இந்தியாவில் மொத்த வேலையின்மை 8.5%. இந்த டேட்டா எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான், ரைட்டா. நெக்ஸ்ட் பாருங்கள், ஊரக வேலையின்மையுடைய 3 வகை. வெளிப்படையான வேலையின்மை, மறைமுக வேலையின்மை, அதற்கு இன்னொரு பெயர் குறை வேலையுடைமை, 3வது பருவகால வேலையின்மை, ரைட். வெளிப்படையான வேலையின்மை, வேலைக்கு தயாராக இருந்தும் வேலை கிடைக்கப்பெறாத நிலை தான் வெளிப்படையான வேலையின்மை. எடுத்துக்காட்டு பாருங்கள், விவசாய தொழிலாளர்கள், ஊரக கைவினைஞர்கள், கற்றவர்கள், வெளிப்படையான வேலையின்மைக்கான எக்ஸாம்பிள். மறைமுக வேலையின்மை, உபரி வேலையாட்கள் நியமிக்கப்படுவது இதற்கு காரணம். இந்த வேலையாட்கள் நீக்கினாலும் இறுதிநிலை உற்பத்தி திறன், இந்த வேர்டு வெரி இம்பார்ட்டண்ட், இறுதிநிலை உற்பத்தி திறன் ஒன்றுமில்லை. நகர்ப்புறத்தை விட ஊரக பகுதியில் அதிகமாக காணப்படுகிறது இந்த மறைமுக வேலையின்மை. குறிப்பாக இந்த மறைமுக வேலையின்மை விவசாயத்தில், வேளாண்மை துறையில் வந்து காணப்படும் ஓகேவா. 20-30 விழுக்காடு வரை காணப்படுகிறது மறைமுக வேலையின்மை. நெக்ஸ்ட் வந்து பருவகால வேலையின்மை. பருவகால வேலையின்மை வேளாண்மையில் பெருமளவு காணப்படுகிறது. இந்தியாவில் பருவமழை இல்லாத காலங்களில் வேளாண்மை மற்றும் வேளாண்மை சார்ந்த தொழில்களில் காணப்படும். ஒரு பயிரை மட்டும் பயிரிடும் விவசாயி 5-7 மாதங்கள் வேலையின்றி தவிக்கும் நிலை உள்ளது. வேலவன் தொழிலாளர் விசாரணை குழு அறிக்கைப்படி 84% வேளாண் தொழிலாளர்கள் குறை வேலையுடைமையில் உள்ளனர். இவர்கள் சராசரியாக ஆண்டுக்கு 82 நாட்கள் வேலையின்றி உள்ளனர். இந்த வேலவன் தொழிலாளர் விசாரணை குழு புத்தகத்தில் இருப்பது தான், ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள், ஊரக வேலையின்மைக்கான காரணங்கள். முதல் நம்ம என்ன பார்த்தோம்னா டைப்ஸ் பார்த்தோம், ரைட்டா. இப்போ வந்து பார்த்தோன்னா அந்த ஊரக வேலையின்மைக்கான காரணங்கள், காசஸ் ரைட், காரணங்கள் என்ன என்பது குறித்து பார்க்கலாம். கல்வி முறையில் உள்ள குறைபாடுகள், வேளாண்மை பருவகாலம் சார்ந்தது, வேளாண்மையை இயந்திரமயமாக்கல், துணை தொழில்களின்மை, மூலதன செறிவு தொழில்நுட்பம், திறன் மேம்பாட்டு பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கம் இன்மை. ஒன்று வந்து கல்வி முறையில் உள்ள குறைபாடுகள். கல்வி வந்து திறன் அடிப்படையில் வழங்கப்படவில்லை. பாடங்கள், அதாவது பட்டங்கள் பெறுவதை மட்டுமே நோக்கமாக கொண்டு இந்தியாவுடைய கல்விகள் இருப்பதனால ஒன் ஆஃப் த ரீசன்னு சொல்கிறாங்க வேலையின்மைக்கு. வேளாண்மை பருவகாலம் சார்ந்தது, 2வது வந்து பாருங்கள், வேளாண்மை பருவகாலம் சார்ந்தது, வேளாண்மை சாராத வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும். 3வது வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மையை இயந்திரமயமாக்கல், வேளாண் செயல்பாடுகளுக்கு இயந்திரங்கள் பயன்படுத்துதல். ஸோ வேளாண் செயல்பாடுகளுக்கு இயந்திரங்களை பயன்படுத்தணும்னா நம்ம வேலையின்மையை குறைக்க முடியும். வேளாண்மை சாராத வேலைவாய்ப்புகளை உருவாக்கினாலும் நம்ம வந்து வேலையின்மையை குறைக்க முடியும். அதனால் மீனிங் தான் இங்கே இருக்கிறது எல்லாமே. துணை தொழில்களின்மை, ஊரக மக்களுக்கு தேவையான நிதி வசதியை அரசு ஏற்படுத்தி தர வேண்டும். அந்த நிதி வசதி மூலமாக அவர்களை சுய தொழில் முனைவோர்களாக ஆக்கணும். இதுதான் வந்து கவர்மெண்ட்டோட எய்மாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் நீங்கள் கடன் நிதி உதவிலாம் கொடுத்து அவங்க சுய தொழில் முனைவராக நீங்கள் மாற்றினீங்கன்னா வேலையின்மை குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் அதுக்கான மீனிங். மூலதன செறிவு தொழில்நுட்பம்னு சொல்கிறாங்க. அரசாங்கம் தொழில் நிறுவனங்களை நிறுவி வேலைவாய்ப்பை உருவாக்கணும். திறன் மேம்பாட்டு பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கமின்மை, ஊரக பகுதிகளில் அரசு போதிய வேலைவாய்ப்பு பயிற்சிகள் அளிக்காமல் இருப்பது வேலையின்மைக்கு காரணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் பாருங்க, ஊரக வேலையின்மைக்கான தீர்வுகள். ஊரக வேலையின்மைக்கான தீர்வுகள் ஒன்று வந்து துணை தொழில்கள், ரெண்டாவது தொழில்நுட்ப கல்வி, ஊரக தொழில் மயமாக்கல், நான்காவது ஊரக வேலை திட்டம், நீர்ப்பாசன வசதிகள். ரைட்டா? துணை தொழில்கள், தொழில் தொடங்க கடன் கொடுங்க. அப்படி கடன் கொடுத்தீங்கன்னா வேலையின்மை பிரச்சனை போகும், ஏன்னா அவர்கள் வந்து சுய தொழில் முனைவர்களாக மாறுவார்கள் என்ற மீனிங்கில் சொல்கிறாங்க. உற்பத்தி செய்ய பண்டங்களை சந்தைப்படுத்த வசதி ஏற்படுத்தி தர வேண்டும். அதுக்கடுத்ததாக தொழில்நுட்ப கல்வி, கற்ற இளைஞர்கள் சுயமாக தொழில் துவங்க வழி செய்ய வேண்டும், அவர்கள் தொழில் துவங்க அரசாங்கம் வந்து கடன் தரணும். இதெல்லாமே சப்மிட்டிங், சப்மிட்டிங் கீழே நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கதை கூட நீங்கள் எழுதலாம், ஆனால் சப்மிட்டிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஊரக தொழில் மயமாக்கல், நெக்ஸ்ட் மூணாவது ஊரக பகுதிகளில் புதிய தொழிற்சாலைகள் அமைக்க வேண்டும். நான்காவது வந்து ஊரக வேலை திட்டம், சாலை வசதி, வடிகால் வசதி, கால்வாய் தோண்டும் பணிகள் போன்ற பணிகள் திட்டமிட்டு வேளாண் பருவகாலம் அல்லாத நேரங்களில் வழங்கப்பட வேண்டும். ரைட்டா? நெக்ஸ்ட்டு நீர்ப்பாசன வசதிகள், நீர்ப்பாசன வசதி ஏற்படுத்தி தர வேண்டும், தீவிர பயிர் சாகுபடி செய்ய உதவி செய்ய வேண்டும். ரைட்டா? இது எல்லாமே நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஊரக வேலையின்மையுடைய வகைகள், ஊரக வேலையின்மைக்கான காரணம், ஊரக வேலையின்மைக்கான தீர்வுகள் பார்த்துருக்கோம். ஓகேவா? அதுக்கடுத்து தான் ஊரக வறுமை அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குங்க. ஊரக வறுமை என்ற டாப்பிக்கில் வந்து என்னென்னலாம் வரும்னா, ஊரக வறுமை என்றால் என்ன, ஊரக வறுமைக்கான காரணங்கள், அதுக்கடுத்ததாக ஊரக வறுமையை ஒழிக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், இது எல்லாமே. ரைட்டா? ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா இந்த ஏரியா முடிஞ்சிடும். ஸோ வறுமை, வேலைவாய்ப்பு புத்தகத்தில் வந்து இருப்பது ஊரக வேலையின்மை, ஊரக வறுமை, இதை வந்து தரவாக படிச்சுன்னு போயிடுங்க. வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. ஓகேவா? இந்த குவஸ்டின்லாம் கேட்கும்போது நீங்கள் புத்தகத்தில் இருக்கிற பாயிண்ட்டை வந்து எழுதி ஃபுல் மதிப்பெண் பெறுவதற்கான முயற்சி செய்யுங்க. ஓகேவா? ஸோ அடுத்த காணொலி இன்னும் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்யூ காய்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.